அடுத்ததுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம கட்டணம் கட்டியிருப்போம், மெத்த கட்டணம் போட்டு கட்ட கட்டி 10 நாள் 15 நாள் தான் குடி போயிருப்போம், எல்லாம் 1 வருஷம் இருக்கும். குடுகுடுப்பா வருவான், இல்லைன்னா பூசாரி வருவான். அப்போ அந்த பூசாரி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க வீட்டில் வெள்ளி சனி இருக்கு, சனி மூலையில் இருக்கு, வாசப்படிக்கு முன்னாடி இருக்கு, அருக்காலுக்கும் கீழே இருக்கு, அது வந்து அஸ்தமான பொய், உயிரும் பொய், அது அகம்பான பொய். அது வெள்ளிசுனிங்கிறது நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டுறும் போது சுத்தமாக எல்லாமே எடுத்துட்டு அஸ்திவாரம் போட்டு தான் நம்ம கட்டுறோம். அப்போ கட்டும் போது ஒருத்தர் ஒன்று இந்த வெள்ளிசுனி வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பில்டிங் போட்டு நம்ம சிமெண்ட் காங்கிரீட் போட்டு சிமெண்ட் போட்டு டைல்ஸ் போட்டு ஒட்டியிருக்கோம். அப்போ ஒருத்தர் நோண்டி அது வைக்கிற மட்டும் நம்ம வீட்டில் இருக்காமல் இருக்க மாட்டோம். அப்படியே அவன் நம்ம எங்கே வெளியில் போயிருந்து அவன் ஒன்று வச்சிருந்தான்னாக்க எப்படி நம்மளுக்கு அந்த இடத்துல சரி என்ன நோண்டி இருக்கு, இது எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அதான் உண்மை. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு பையன் ஒருத்தர் வந்தார், ஆத்தூர் பூசாரி, 15000 பேசி வந்தார். அப்போ நான் வீட்டில் இருக்கேன். அப்போ என் தங்கச்சி என்ன பண்ணுச்சு, என்ன மாரி எங்கள் அண்ணனை போய் கூப்பிட்டு வரேன், எங்கள் அண்ணனும் ஒரு பூசாரி தான் அப்படின்னு என்னை வந்து கூப்பிட வருது. நான் சாப்பிட்டுக்கிட்டு உடனே கை கட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போனவுடனே அவரும் ஒரு பூசாரி, நம்மளும் ஒரு பூசாரி, இப்போ மரியாதை கொடுக்கணும், வாங்க தம்பின்னா வரங்கன்னாங்க. என்னப்பா செய்ய போகிறேன்னாங்க, இந்த வீட்டில் மாரி அந்தப்பா குடி போயிட்டு 1 மாதம் தான் இருக்கும், டைல்ஸ் போட்டிருக்காங்க, 1 மாதம் தான் ஆச்சு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறேன், இந்த வீட்டில் வாசப்படி முன்னால் பில் சுமி வச்சுருக்காங்கண்ணே, 6 மாதம் ஆச்சு, இது எடுக்கணும்னே. அப்போ நான் சொன்னேன், சரிப்பா நீ எடு, நான் ஒன்று வேணான்னு சொல்லலை, பில் சுமி இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிற, எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, சரி நீ எடுக்கனா எடு, இதை நோண்டுற செலவுக்குள்ள நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னன்னா, நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, காட்டுற இடத்துல நீ மட்டும் காட்டணும், அவ்வளோதான். அந்த இடத்துல போயிட்டு நீ எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இங்கே தான் என்கிட்ட தான் உட்காந்துருக்கணும். இல்லை நீ அந்த இடத்துக்கு போகணுன்னா சோவு போட்டு இந்த இடத்துல குளிக்கணும், குளிச்சுட்டு கை கால் நெவங்கமாக வாய் எல்லாத்தையும் கழுவிட்டு கோமணம் கட்டி தான் உன அனுப்புவேன், நான் தான் கோமணம் கட்டுவேன், அப்போ தான் நீ எந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னேன். அப்போ நான் அப்படின்னா நான் போக முடியாது, என் ட்ரெஸ் நீ எதுவும் அவுக்கக்கூடாது, வாயில் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், தலைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன நினைக்குதுன்னா, அவங்க வீட்டிலேருந்து எடுத்தாந்துருவாங்க, இந்த மண்டை ஒரு மயானம் ஒரு மண்டை ஓட்டிட்டுக்கிட்டு அவங்க ஏற்கனவே அப்படியே செஞ்சு கொண்டு வீட்டில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து அவங்க பல்லாம் நோண்டுவாங்க. அப்போ இவங்க மண்ணை வந்து கிளறுவாங்க. அப்போ அந்த மண்ணை கிளறும் போது இவன் அது உள்ளார போட்டுறது, போட்டவொடனே பாருங்க வந்துடுச்சு, இவங்க அந்த தாயத்து இதெல்லாம் அந்த நம்ம புளியில் போட்டு வச்சுருக்கோம்னா, புளியில் போட்டு ஒரு இதில் வச்சுருக்கோம்னா எலுமிச்சம்பழம் புளியில் போட்டு வச்சு அது அப்படியே கருத்து போயிடும், ரொம்ப நாளான மாரி ஆகிடும். அப்புறம் இதெல்லாம் ஒன்று வச்சுன்னா உள்ளார போட்டு பாருங்க மண்ணை கிண்டு கிண்டி வாங்க பாருங்க வந்துருச்சுங்க அப்படின்னு. இது வந்து பொய், ரிலீஸுங்கிறது பொய், அதான் உண்மை. வீட்டில் வந்து வைக்கிறது போகிறது வந்து அது அபஷ்டமான பொய், இதுதான் பில்லி சுனின்னு சொல்கிறது. முதியோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னைக்கு மகளுக்கோ இல்லை மரிமகளுக்கோ குழந்த பிறக்குது, அப்போ ஆம்பளை பிள்ளையோ பொட்டவளையோ தலசம் குழந்த பிறக்கும். அப்போ அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் உள்வாசல்னு சொல்லுவாங்க, உள்வாசல்னு வச்சு சாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா தண்ணி வெளியே போகணும். அப்போ அந்த இடத்துல நோண்டி அந்த இடத்துல வச்சுருவாங்க இந்த தலசம் குழந்தைய. நம்ம வீடு கட்டும் போகும்போது இல்லை நம்ம ஆற்றுலையோ ஏரியிலேயோ தண்ணி வரும்போது யாருக்கும் தெரியாத சிலர் கொண்டு நோண்டி வேண்டி விட்டுருவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க மறந்து விட்டுருவாங்க. அப்போ அப்படி மறந்து விட்டுரும் போது நம்ம அந்த வீடு கட்டும் போது அதனுடைய எஃபெக்ட் காட்டும். நம்ம இதை காட்டும் போது நம்ம அந்த இடத்துல சுத்தாப்பாக இருந்து அந்த இடத்துல மண்ணை நோண்டி ஒரு 2 அடிக்கிற மாதிரி நோண்டி அப்புறப்படுத்திட்டோம்னாக்கா அந்த வீட்டினுடைய பிபி எல்லாம் இது முடிஞ்சு போச்சு, இது நல்லாயிருக்கும், இதுதான் ஐதீகம்.